தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் குடிகொள்வோம் புகழ்வழியா. அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் குடிகொள்வோம் புகழ்வழியா. இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம் திருப்பலியில் இணையோம். திருப்பலியிலே ஒரு சில குடும்பங்கள் நம்மிடம் வேண்ட சொல்லியிருக்கிறார்கள். மார்ட்டின் ராயன், இருதயமரி ராயன், சுந்தர ராய் தாஸ், லூர்து மரி, தாமஸ் மரியம்மாள் ஆண்மலைப்பாட்டிக்காக வேண்ட சொல்லியிருக்கிறார்கள். அந்துவானோத் தெலப்பேர், பிரான்சுவா தெலப்பேர், ரெஜினா மேரி, ஆரோக்கிய சுவாமி, ஹனிபால் ஆன்ம இலைப்பாட்டிக்காக வேண்ட சொல்லியிருக்கிறார்கள். ஞானப்பிரகாசம் குடும்பத்தில் இறந்த போன ஆன்ம இலைப்பாட்டிக்காக வேண்ட சொல்லியிருக்கிறார்கள். தேத்ரூ மரி, தயால மரி, சூசம்மாள் இவருடைய ஆன்ம இலைப்பாட்டிக்காக வேண்ட சொல்லியிருக்கிறார்கள். ஆரோக்கிய சுவாமி, சின்னப்பா இவர்களின் ஆன்ம இலைப்பாட்டிக்காகவும், ஞான சௌந்தரி, சின்னப்பா கரோலின், மேரி, சின்னப்பா, நல்லப்பன், தோமஸ் இவருடைய ஆன்மலைப்பாட்டிக்காக வேண்டு சொல்லியிருக்கிறார்கள். இருதய சுவாமி 30ஆம் நாள் நினைவு நாளின் இதோ அவர்களுக்காக வேண்டு சொல்லியிருக்கிறார்கள். 13 சகோதரி ஸ்டெபியன் மேரி இவருடைய ஆன்மலைப்பாட்டிக்காக வேண்டு சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இதோ ஆண்டவர் பாதம் இவர்களை வைப்போம். ஆண்டவர் இவர்கள் அனைவருக்கும் ஒளிமயமான வாழ்வை தரவும். இத்திருப்பலிலே நாம் அன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமுள்ளவர்களே, இன்றைக்கு தாயாம் திருச்சபை இந்த மாட்டினுக்கு ஒரு பெரும் விழா எடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் கூட நாம் இந்த காலை பொழுதில் உறக்கத்தை பார்க்காமல், வீட்டு வேலைகளை பொருள்படுத்தாமல், உடல் இருக்கிற வழிகளை பொருள்படுத்தாமல் இந்த காலை திருப்பலிக்கு செல்ல வேண்டும், இறைவனுடைய ஆசிரியை பெற்று செல்ல வேண்டும் என்று இந்த காலை பொழுதிலே நாம் விழிப்போடு நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து இறைவனை நாம் ஜெபிப்போம். கடந்த வாரம் முழுதும் ஆசிர்வதித்த இறைவன் இந்த வாரம் முழுதும் ஆசிர்வதிக்கும் வல்லமையால் நிரப்பவும். இத்திருப்பலிலே நாம் அன்றாடுவோம். நாம் செய்த குற்றம் குறைகளை நினைத்து அவற்றுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனிதமணியாலையும் வாழ்த்துத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லா வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரகமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஆயரான புனித மாற்றின் வாழ்வாலும் சாவாலும் மாற்றியுற்ற நீர் எங்கள் இதயங்களில் உமது அருளின் வியத்தகு செயல்களை புதுப்பித்தருளும். அதனால் சாவ வாழ்வு எதுவும் உமது அன்பிலிருந்து எங்களை பிதிக்காதிருக்க செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உனக்கு பணித்தபடியே மூப்பர்களை ஏற்படுத்தும். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றடர்கள் 1-9 வரை. அனைவருக்கும் பொதுவான விசுவாச அடிப்படையில் என் உண்மை பிள்ளை தீத்துவுக்கு, கடவுளின் பணியாளனும் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனுமாகிய பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடம் இருந்து நம் மீட்பராம் கிறிஸ்து இயேசுவிடம் இருந்தும் நம்பிக்கை கொள்ளவும் நிலைவாழ்வை எதிர்நோக்கி இறைப்பற்றுக்கு இசைந்த உண்மை அறிவை பெறவும் நான் திருத்தூதனாயிருக்கிறேன். இந்நிலைவாழ்வை பொய்கூறாத கடவுள் காலங்கள் தொடங்கும் முன்னே வாக்களித்தார். ஏற்ற காலத்தில் நற்செய்தியை பறைசாற்றியதன் வாயிலாக தம் செய்தியை வெளிப்படுத்தினார். இந்நற்செய்தியை பறைசாற்றும் பணி நம் மீட்பராம் கடவுளிட்ட கட்டளைப்படி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நான் உனக்கு பணித்தபடியே கிரேத்து தீவில் நீ மேலும் செய்ய வேண்டியவற்றை ஒழுங்கு செய்து நகர்தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த உன்னை அங்கே விட்டு வந்தேன். மூப்பர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவியை கொண்டவராயும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை உடையவராயும் இருக்க வேண்டும். தாறுமாறாக வாழ்பவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டவர்களாகவோ கட்டுக்கடுங்காதவர்களாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் சபை கண்காணிப்பாளர்கள் கடவுள் பணியில் பொறுப்பாளர்களாய் இருப்பதால் அவர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க வேண்டும். அகந்தை, முன்கோபம், குடிவெறி, வன்முறை, இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை ஆகியவை இவர்களிடம் இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் விருந்தோம்பல், நன்மையில் நாட்டம், கட்டுப்பாடு, நேர்மை, அர்ப்பணம், தன்னடக்கம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நலம் தரும் போதனையை அறிவுறுத்தும், எதிர்த்து பேசுவோரின் தவற்றை எடுத்தும் காட்டவும் வல்லவர்களாயிருப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளின் முகத்தை தேடும் தலைமுறையினர் இவர்களே. கடவுளின் முகத்தை தேடும் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. கடவுளின் முகத்தை தேடும் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில்
நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி, கடவுளின் முகத்தை தேடும் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்தே நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி, கடவுளின் முகத்தை தேடும் தலைமுறையினர் இவர்களே. Alleluia, 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 Alleluia. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாய் துளங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 வசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள், அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேறுன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவேசுல் பிரியம் உள்ளவர்கள், இன்றைக்கு நற்செய்தி 3 நிகழ்ச்சிகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. 1, இடர்களை பற்றி. இடர்கள் வரும், அதை நாம் தவிர்க்க நாம் ஜபம் செய்ய வேண்டும், நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதேபோன்று 2, மன்னிப்பை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது. 7 ஒரு சகோதரர் இதோ தவறு செய்தால் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடு என்று மன்னிப்பை பற்றி 2 நமக்கு கருத்துக்கள் எடுத்து சொல்கின்றன. அதைத் தொடர்ந்து 3, விசுவாசத்தை பற்றி. இந்த அத்தி மரத்தை நோக்கி வேரோடு பெயர்ந்து செல் என்றால் அது செயல்படும், அது நம்பிக்கையில்தான் என்று 3 நிகழ்ச்சிகளை கருத்துக்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே இந்த நம்பிக்கை பற்றி பார்க்கின்ற போது, இன்றைய புனிதராகிய ஹங்கேரி நாட்டில் பிறந்த புனித மார்டின் 316 பிறக்கின்றார் ஹங்கேரியிலே. இவருடைய தந்தை இத்தாலி நாட்டிலே ஒரு இராணுவ வீரராக பணி செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இவரும் படித்து முடித்த பிறகு இந்த இத்தாலிக்கு சென்று ஒரு இராணுவராக செயல்படுகின்றார். ஆகவே இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போது இந்த கிறிஸ்துவ மதத்தை எல்லாம் அறிந்திருக்கின்றார். அவர் கிறிஸ்துவர் அல்ல, ஆனாலும் அந்த கிறிஸ்துவ மதத்தை சற்று அவர் புரிந்து கொள்ளுகின்றார்.
அப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முறை அவர் காலை பொழுதிலே அவர் விரைவாக இராணுவத்துக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது காலையிலே அந்த வழியோரமாக ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்து கொண்டு அந்த இரத்தம் கூட உருகக்கூடிய அளவுக்கு கெட்டியாகக்கூடிய அளவுக்கு அடிக்கிற அந்த குளிரிலே ஆடையின்றி அரைக்குறை ஆடையோடு கிழிந்த ஆடையோடு பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை கண்ட அவர் அங்கு குதிரையில் சென்று அவர் இறங்கி வந்து தன்னுடைய போற்றிருந்த ஆடையிலே பாதியை கிழித்து அவர் மேல் போற்றிவிட்டு பாதியை அவர் போற்றி கொண்டு தன்னுடைய இராணுவத்துக்கு சென்றார் என்று வரலாறு கூறுகிறது. அன்று இரவே இயேசு அவருக்கு அந்த பிச்சைக்காரர் வடிவிலே அதே போன்று அந்த ஆடை கொடுத்தவரது இடம் அதே போன்று அந்த ஆடையோடு இயேசு அவருக்கு தோன்றினார் என்று வரலாறு கூறுகிறது. அவர் அந்த ஆடையை பார்த்து இயேசு இந்த ஆடையில் வந்திருக்கிறாரே என்று சொல்லி அதிர்ச்சி அடைந்து அந்த நேரமே அவர் மனமாற்றம் பெற்று இந்த கிறிஸ்துவ மதத்தை தழுவினார் என்று வரலாறு கூறுகிறது. ஆண்டவர் இயேசு அவரை அன்று ஆசீர்வதித்தார் என்று அன்றிலிருந்து இந்த கிறிஸ்துவ மதத்திலே இணைந்து செயல்பட்டார். அதனை தொடர்ந்து அவர் 10 ஆண்டுகள் 1 ஆண்டுகள் அல்ல 10 ஆண்டுகள் தனிமையிலே சென்று இறைவனோடு இறைவனோடு அந்த ஜபத்தின் வழியாக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அந்த இராணுவத்திலிருந்து வெளிவந்து கிறிஸ்துவ மதத்துக்காக தன்னையே அர்ப்பணித்தார். வீதி வீதாக சென்று பலருக்கு உதவிகள் தள திட்டங்களை செய்தார் என்று வரலாறு கூறுகிறது. ஆகவே அவ்வாறு இருக்கையிலே இதோ தொடர்ந்து பார்க்கின்ற போது அவருடைய வாழ்வு முழுவதும் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களோடு இவர் செயல்பட்டார் என்று வரலாறு கூறுகிறது. அதே போன்று தூர் நகர் ஆயர் இறந்து போனதுடன் மக்கள் எல்லோரும் இவருடைய ஜப வாழ்வையும் இவருடைய பணிகளை உணர்ந்தவராய் இவர்தான் அடுத்த தூர் நகர் ஆயராக மாற்ற வேண்டும் என்று விழிப்போடு ஆர்வத்தோடு இருந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து அவரை அழைப்பி விடுத்தும் அவர் அதற்கு வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு பதவி எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி இறைவனோடு தன்னை அர்ப்பணிக்க அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். ஆனாலும் ஒருவர் பணக்காரர் அவரை நாடி சென்று தனிமையிலே என்னுடைய மனைவி மிக சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவர் மீது ஜெபம் செய்யும், அவர் பிழைத்து கொள்வார் என்று அந்த பணக்காரர் வேண்டிய பொழுது அதற்கு தட்டி கழிக்காமல் சென்று அங்கே ஜெபம் செய்கிற தருவோக்கு செல்ல தருவாயிலே மக்கள் எல்லோரும் மாலையோடு நின்று கொண்டு அவரை வரவேற்றார்களாம். ஆகவே வரவேற்று அவரை ஆயராக திருநிலைப்படுத்த அனைவரும் ஏற்பாடு செய்தார்களாம். அதன் பிறகு ஆயரான இவர் தூர் நகரிலே தொடர்ந்து பலவிதமான நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு பலவிதமான அரசியல்களில் இவர் செயல்பட்டார் என்று வரலாறு கூறுகிறது. ஆகவே பல பணிகளை செய்த இவர் கடவுளுக்காக தன் வாழ்வையே முழுமையாக அர்ப்பணித்தார் என்று வரலாறு கூறுகிறது. ஆகவே எப்படிப்பட்ட புனித மார்ட்டினுடைய வாழ்வில் இப்படியெல்லாம் விசுவாசம் ஊன்றி எவ்வாறு தன்னை அர்ப்பணித்து கொண்டாரோ நாமும் பல இடர்கள் வரலாம், பல சோதனைக்கு நாம் ஆளாக்கப்படலாம், பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படலாம். அவற்றையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் தினமும் எப்பொழுது துன்பங்கள் வருகிறதோ தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நற்கரணை நாதர் அன்னை மரியாள் இருவரும் நம்மோடு இருக்கிறார்கள், நம்மை வழிநடத்துவார்கள் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து நம்முடைய பாதைகளிலே தொடர்ந்து செயல்படுத்துவோம். உயிருள்ள கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பது தானே ஆனந்தம், உம்மில் உமக்காய் வாழ்வது என்ன ஆனந்தம், என்னை உமக்கு கொடுப்பது தானே ஆனந்தம், ஆனந்தம் எல்லையில்லானந்தம், என்ன என்ன ஆனந்தம் எல்லையில்லானந்தம்.
சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லா வள தந்தை ஆகிறவனுக்கு ஏற்படுதாகும்படி ஜெபியுங்கள். உமது ஆண்டவரே, இறைவா, புனித மாற்றினின் நினைவாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவற்றின் வழியாக வெற்றி தோல்விகளுக்கு இடையே எங்கள் வாழ்வு என்றும் வழி நடத்தப்படுவதாக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் உயிரான தந்தையும் அன்பாத மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். உன் வார்த்தையான ஒரு வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் முது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான துதரோடும் புனிதரின் பெருந்துரளோடும் சேர்ந்து நாங்கள் உதுமாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பணவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண்டமக்கு ஒழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் மற்றொரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பிரான்சிஸ் எல்லா திருநிலையராகி அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைய பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதரர் சகோதரிகளையும் இந்த திருப்பள்ளியிலே யாரெல்லாம் எழுதி வைத்து இவருக்காக செபிகள் என்று சொன்ன அனைத்து உபகாரிகளையும் உம் பாத வைக்கிறோம். இது அவருக்கும் அருகாமல் இடம் அருள் வீராக. எங்கள் இல்லங்களில் இருந்து எங்களுடைய பெற்றோர்கள், குழந்தைகள், சகோதரன், சகோதரி, உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் கூட அவர்களை உம் பாதம் வைக்கிறோம். இது அவர்களுக்கும் அருகாமல் ஒளிமயமான வாழ்வை வழங்குவீராக.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவில் கொள்ளுகின்ற புனித மார்ட்டின் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்த வரம்பரோடு மென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். நமக்கு கற்பித்தார், எனவே நாம் துணிவுடன் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிறேன் போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருமுகம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியுடனருடமே மன்றாடுகின்றோம். முதலக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரவின் நம்பிக்கையை கண்ணோக்கி இதுந்த காலை பொழுதில் உறக்கத்தை பார்க்காமல் பலவிதமான நிகழ்ச்சிகளை பொருள்படுத்தாமல் இந்த காலை பொழுதிலே திருப்பள்ளிக்கு செல்ல வேண்டும், இறைவனுடைய ஆசிரியை பெற்று செல்ல வேண்டும் என்று விழிப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் உற்று நோக்குவீராக. எந்த எண்ணங்களோடு இத்திருப்பள்ளியில் கலந்து கொள்ள வந்தார்களோ அவற்றை பெற்று மகிழ்வோடு இல்லம் செல்வார்களாக. இது இந்த திருப்பள்ளி காண முடியாமல் பலவிதமான தொலைக்காட்சியின் வழியாக உடைய ஆசிரியை பெற விரும்புகிற அனைவரையும் நீர் தொடுவீராக, மாற்றம் அளிப்பீராக. இந்த நாளில் கூட மாற்றின் என்ற பெயரை தாங்கிய பெயர் கொண்டு கொண்டாடுகிற அனைவரையும், இதோ பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள், திருமண நாளை சமர்ப்பிப்பவர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக மாதமாக அமைவதாக. தொடர்ந்து இல்லங்களிலும் மருத்துவமனையிலும் உயிருக்காக போராடி கொண்பவர்கள் இல்லங்களையும் இதோ அன்னை மரியாளின் வழியாக மாபெரும் மாற்றத்தை நீர் வழங்குவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வார்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த காலை பொழுதில் நம்மை தேடி வந்திருக்கின்றார். நம் அனைவருக்கும் அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, இரக்கம் நம் மீது பொழிய இந்த காலை பொழுதில் நம்மை தேடி வந்திருக்கின்றார். ஆகவே இவருடைய திருவந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து அல்ல, நான் தகுதியில்லாதவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலாம், எனது ஆன்மா நலமடையும். ஒரு குழந்தை போ, தாவிவே
பதிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ? இறைவா, உன் திருவும் ஒரு குழந்தை போல் தாவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ? அன்பை தேடும்போது என் தந்தை நீ அல்லவா? அமுதம் நாடும்போது என் அன்னை நீ அல்லவா? அன்பை தேடும்போது குறையும் நல்லன்பை ஊற்றி வளர்த்தால் உன்னை ஒதுக்கியே வாழ்ந்தானோ? இனி என்ன கை மாறு செய்வே? என்ன கை மாறு செய்வே? இறைவா, உன் திருவும் ஒரு குழந்தை போல் தாவி வருகின்றேன். நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ? புனித மாற்றின தம்மை முற்றிலும் உமக்கு கையளித்தது போல
நாங்களும் உமக்கு உரியவர்களாயிருப்பதில் உண்மையிலே பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. நன்றி. அன்று பாசமதான் அன்னை கருணை கொண்டான். பாவமத மனிதன் அருளிறந்தான். அன்று பாசமதான் அன்னை கருணை கொண்டான். பாரினி பாடினோர் வாழ்வு கண்டார். பாரினி பாடினோர் வாழ்வு கண்டார். பாரினில் அவர் புகழ் பாடிடுவோ. அன்னைக்கு கரங்குவிப்போ அவள் அன்பை பாடிடுவோ. அவள் அன்பை பாடிடுவோ. இயேசுவின் மதுரமான திருஹதயமே, மரியாயின் மாசற்ற திருஹதயமே, புனித சுசெய்யப்பரே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேர் பண்ணையே, இறைவனின் எல்லாம் புனிதரே புனிதயரே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே மரியே வாழ்க. வாழ்க.